பெண்ணாடத்தில் களக்காதல் விவகாரத்தில் வாலிபர் அடித்து கொலை ஒருவர் காயம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் உதயராஜா இவர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு கட்டிட கான்ட்ராக்டர் பணி செய்து வருகின்றார் இவரிடம் பெண்ணாடம் கருங்குழி தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஆனந்த என்பவர் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் ஆனந்த பாபுவிற்கும் பெண்ணாடம் அருகே உள்ள பொன்னேரி கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணோடு கள்ள தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண் தொலார் கிராமத்தைச் சேர்ந்த தர்மா என்பவரிடம் கடனாக ஐந்தாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் இது தொடர்பாக அந்த பெண்ணிற்கு கடன் கொடுத்த நபரான தர்மாவிற்கும் ஆனந்த பாபுவிற்கும் செல்போனில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சிறிது நேரத்தில் பத்து பேர் கொண்ட கும்பல் பெண்ணாடும் புதிய பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த ஆனந்த பாபுவை தாக்கியுள்ளார் அப்போது அவருடன் இருந்த உதயராஜா அதனை தட்டி கேட்கும் போது உதயராஜாவையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் உதயராஜா மற்றும் ஆனந்த பாபு பலத்த காயம் ஏற்பட்டு திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் போகும் வழியில் உதயராஜா இறந்துள்ளார் ஆனந்த பாபு திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது குறித்து பெனிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் சம்பவம் நடந்த இடத்தில் விழுப்புரம் டிஐஜி பாண்டியன் கடலூர் எஸ்பி சக்தி கணேஷ் நேரில் விசாரணை செய்தனர் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான எங்களோடு பயணிங்கள் மறக்காமல் செய்யுங்கள்